வணக்கம் செய்திகளுக்காக ஜோதி லட்சுமி தலைப்பு செய்திகள் கோவிட் வைரஸ் பரவாமல் தடுக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுகின்றன நாடாளுமன்றத்தில் சுகாதார அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் அறிக்கை நிர்பயா குற்றவாளிகள் நான்கு பேரையும் வரும் இருபதாம் தேதி தூக்கிலிட தில்லி நீதிமன்றம் உத்தரவு நாமக்கல்லில் முன்னூற்று முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் புதிய அரசு மருத்துவக் கல்லூரி இன்று அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மகளிர் இருபது உலக உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இறுதிப் போட்டியில் இந்தியாவை எதிர்கொள்கிறது ஆஸ்திரேலியா நாட்டில் கோவிட் நிலை குறித்து தொடர்ச்சியாக மத்திய சுகாதார அமைச்சகம் ஆய்வு செய்து வருகிறது என்று இந்த துறைக்கான அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் இன்று கோவிட் குறித்து அறிக்கை அளித்த அமைச்சர் இந்தியாவில் கோவிட் வைரஸ் பரவாமல் தடுக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டு வருகிறது என்றார் மாறிவரும் நிலைமைக்கு ஏற்ப பயண அறிவுரைகள் திருத்தி அறிவிக்கப்படுகின்றன என்றும் அவர் கூறினார் கோவிட் நோய் நிலைமை குறித்து அறிய இருபத்தி நான்கு மணி நேர கட்டுப்பாட்டு அறை செயல்படுவதாக தெரிவித்த அமைச்சர் உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமையகத்தோடு மத்திய அரசு தொடர்ச்சியாக தொடர்பு கொண்டு நிலைமையை அறிந்து வருகிறது என்றும் கூறினார் இந்த நோய்க்கு எதிரான பணிகளுக்கு உலக தரத்திலான தயாரிப்பில் அரசின் கவனம் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்தியாவில் இருபத்தி ஒன்பது பேருக்கு கோவிட் நோய் தொற்று இருப்பது நேற்று வரை உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் சமூக கண்காணிப்பில் இருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் குலாம் நபி ஆசாத் இந்த அறிக்கை மீது கருத்து தெரிவிக்கையில் மக்களிடையே அச்சத்தை போக்க இந்த நோயை எதிர்ப்பதற்கு செய்யத்தக்கவை செய்யத்தகாதவை என்னென்ன என்பதை மாநில மொழிகளில் சுற்றுக்கு மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மக்களவையில் இந்த அறிக்கையை தொடர்ந்து கருத்து தெரிவித்த காங்கிரஸ் உறுப்பினர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி கொரோனா வைரஸ் அச்சம் காரணமாக முகக்கவசங்கள் தூய்மை செய்யும் பொருட்களின் விலை அதிகரித்திருப்பது பற்றி சுட்டிக்காட்டினார் இந்த நோய் பரவுவதாக பரப்பப்படும் வதந்திகளை கட்டுப்படுத்துவது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார் திமுக உறுப்பினர் கனிமொழி கருத்து தெரிவிக்கையில் கிருமியியல் ஆய்வுக்கு புனேயில் உள்ள ஒரு நிறுவனம் மட்டும் போதாது என்றும் பல்வேறு பகுதிகளில் இத்தகைய நிறுவனங்களை அமைக்க வேண்டுமென்றும் கூறினார் கொரோனா வைரஸ் பாதிப்புள்ள ஈரானில் சிக்கியிருக்கும் இந்தியர்களை பரிசோதிப்பதற்கான இந்திய குழு ஈரான் சென்றுள்ளது இந்த குழுவினர் கோம் நகரில் உள்ள மருத்துவமனையில் இன்றே தங்களின் பரிசோதனை பணிகளை தொடங்கிவிடுவார்கள் என்று வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்தார் இந்தியர்களையும் அவர்களின் குடும்பத்தினரையும் மீட்டு அழைத்து வர ஈரான் அதிகாரிகளுடன் பேசப்பட்டு வருவதாக அவர் கூறினார் அமைச்சர்கள் குழு இந்த நடைமுறைகளை தொடர்ந்து கண்காணித்து வருவதால் நம்பிக்கையுடன் இருக்குமாறு ஈரானில் உள்ள இந்தியர்களின் குடும்பத்தினரை அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளாா் இத்தாலி தென்கொரியா ஆகிய நாடுகளில் பயணம் செய்தவர்கள் இந்தியாவில் நுழைவதற்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு இல்லை என்பதற்கான சான்றிதழை சமர்ப்பிப்பது கட்டாயம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது சம்பந்தப்பட்ட நாடுகளில் சுகாதாரத்துறையின் அதிகாரிகளால் சான்றிதழ் அளிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது வரும் பத்தாம் தேதியிலிருந்து இது அமலுக்கு வரும் என்று அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள பயண அறிவுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கிடையே பதினாறாயிரத்து எழுபத்தி ஆறு பயணிகள் மற்றும் ஊழியர்களுடன் சீனாவிலிருந்து வருகின்ற கப்பல்கள் அல்லது கொரோனா பாதிப்பு உள்ள நாடுகளிலிருந்து வரும் கப்பல்களை இந்திய துறைமுகங்களில் நிறுத்துவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டாது என கப்பல் போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது இருப்பினும் காய்ச்சல் இருமல் அறிகுறிகளுடன் சில பகுதிகளில் நிறுத்தப்பட்டுள்ள நானூற்று ஐம்பத்தி இரண்டு கப்பல்களில் உள்ள பயணிகளுக்கும் ஊழியர்களுக்கும் உலக சுகாதார நிறுவன வழிகாட்டல் படி தேவையான உதவிகள் செய்யப்படும் என்றும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது இந்தியாவில் கொரோனா வைரஸ் பாதிப்பை தடுக்க பொதுமக்கள் பின்பற்ற வேண்டிய அறிவுரைகளை மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்க தனிநபர் சுகாதாரத்தை பராமரிக்க வேண்டும் கைகளை அடிக்கடி சோப்பு போட்டு கழுவ வேண்டும் இருமல் அல்லது தும்மல் வரும்போது வாயை மூடிக்கொள்ள வேண்டும் கைகள் அழுக்காக காணப்பட்டால் சோப்பு போட்டு ஓடும் தண்ணீரில் கழுவ வேண்டும் கைகளில் அழுக்கு தென்பட்டால் ஆல்கஹால் கலந்த கை கழுவும் சாதனம் அல்லது சோப்பு போட்டு கைகளை சுத்தப்படுத்த வேண்டும் உபயோகிக்கப்பட்ட காகித கைக்குட்டைகளை உடனடியாக தொட்டியில் போட வேண்டும் உடல் சோர்வாக காணப்பட்டால் மருத்துவரை உடனடியாக அணுக வேண்டும் ஆகியவற்றை பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் பொதுமக்கள் தவிர்க்க வேண்டிய சில செயல்களும் அறிவுறுத்தப்பட்டுள்ளன இதன்படி இருமல் மற்றும் காய்ச்சல் இருப்பவர்கள் மற்றவர்களுடன் சகஜமாக பழகுதல் கூடாது பொது இடங்களில் எச்சல் துப்பக்கூடாது விலங்குகள் அல்லது சமைக்கப்படாத மாமிசத்தை தொடக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது சிக்கன் மட்டன் மீன் வகைகள் ஆகியவற்றை சாப்பிடுவதன் மூலம் கொரோனா வைரஸ் பரவும் என்பதற்கு அறிவியல் பூர்வமான ஆதாரம் இல்லை என்று இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரங்கள் ஆணையத்தின் தலைவர் ஜி எஸ் ஜி ஐயங்கார் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாமிச உணவின் மூலம் கொரோனா வைரஸ் கிருமி பரவும் என்ற தவறான கருத்து உள்ளது என்றும் இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை என்றார் நமது நாடு வெப்பநாடாக இருப்பதால் முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் நிலவும் போது வைரஸ் கிருமி தங்க இயலாது என்றும் அவர் கூறினார் எபோலா வைரஸ் பறவைக் காய்ச்சல் போன்றவற்றை இந்தியா சிறந்த முறையில் கையாண்டு தடுத்ததைப் போலவே தற்போதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மூலம் கொரோனா வைரஸை தடுக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் கொரோனா வைரஸ் தாக்குதலினால் ஒருவர் உயிரிழந்துள்ளதை அடுத்து மாகாணம் முழுவதும் மருத்துவ அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாகாண ஆளுநர் கெவன் நியூசம் கூறியுள்ளார் கலிபோர்னியா மாகாணத்தின் ஒவ்வொரு மட்டத்திலும் உள்ள அரசு அதிகாரிகள் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுப்பதற்கான தீவிர நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக ஆளுநர் தெரிவித்துள்ளார் மருத்துவ அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளதால் வைரஸ் மேலும் பரவாமல் தடுப்பதற்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார் கலிபோர்னியாவில் ஐம்பத்தி மூன்று பேர் கொரோனா வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது மக்களவை விதிகளை மதிக்காமல் பேரவைத் தலைவர் பொறுப்பில் இருந்தவரின் கைகளிலிருந்து பேப்பர்களை பறித்து ஒழுங்கீனமாக நடந்து கொண்ட காங்கிரஸ் உறுப்பினர்கள் ஏழு பேரை பட்ஜெட் கூட்டத்தொடரின் எஞ்சிய நாட்களுக்கு இடைநீக்கம் செய்து மக்களவையில் இன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மக்களவை ஒத்திவைக்கப்பட்டு மீண்டும் மூன்று மணிக்கு கூடிய போது கூடியபோது தலைவர் பொறுப்பில் இருந்த மீனாட்சி லெஹி காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கவுரவ் கோகோய் டி பிரதாபன் டீன் குரியகோஸ் மாணிக் தாகூர் ராஜ்மோகன் உன்னிதன் பென்னி பெஹ்னான் குர்ஜித் சிங் அஜ்வாலா ஆகியோரை பெயர் குறிப்பிட்டு இன்றைய நடவடிக்கைகளில் பங்கேற்க இயலாதவாறு நடவடிக்கை எடுத்தார் இதைத் தொடர்ந்து இந்த உறுப்பினர்கள் ஏழு பேரையும் பட்ஜெட் கூட்டத்தொடரின் எஞ்சிய நாட்களுக்கு அவையிலிருந்து இடைநீக்கம் செய்யும் தீர்மானத்தை நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி கொண்டுவந்தார் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் எதிர்ப்பு முழக்கங்களுக்கு இடையே இந்த தீர்மானம் குரல் வாக்கு மூலம் நிறைவேறியது இதையடுத்து இவர்கள் ஏழு பேரையும் உடனடியாக அவையிலிருந்து வெளியேறுமாறு உத்தரவிட்டு அவை நடவடிக்கைகளை ஒத்திவைத்தார் நிர்பயா குற்றவாளிகள் நான்கு பேருக்கும் வரும் இருபதாம் தேதி தூக்கு தண்டனையை நிறைவேற்ற திகார் சிறைக்கு தில்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு தில்லியைச் சேர்ந்த நிர்பயா என்ற மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் நான்கு பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது நான்கு குற்றவாளிகளில் ஒருவரான பவன் குமார் குப்தா சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மறுசீராய்வு மனுவை உச்சநீதிமன்றம் செவ்வாய்க்கிழமை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது இதைத் தொடர்ந்து அவரது சார்பில் அனுப்பப்பட்ட கருணை மனுவும் புதன்கிழமை குடியரசுத் தலைவரால் நிராகரிக்கப்பட்டது இதையடுத்து நான்கு குற்றவாளிகளின் கருணை மனுவும் குடியரசுத் தலைவரால் நிராகரிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து நிர்பயா குற்றவாளிகளை தூக்கிலிடுவதற்கான புதிய தேதியை அறிவிக்குமாறு தில்லி நீதிமன்றத்துக்கு திகார் சிறை நிர்வாகம் கோரிக்கை விடுத்திருந்தது இந்நிலையில் நிர்பயா குற்றவாளிகள் முகேஷ் முகேஷ்குமார் சிங் பவன் குப்தா வினய் சர்மா அக்ஷய் சிங் ஆகிய நான்கு பேருக்கும் வருகிற மார்ச் இருபதாம் தேதி அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு தூக்கு தண்டனையை நிறைவேற்றும்படி திகார் சிறை நிர்வாகத்துக்கு தில்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முன்னதாக நிர்பயா குற்றவாளிகளின் தூக்கு தண்டனை நிறைவேற்றம் இதுவரை மூன்று முறை நிறுத்தி வைக்கப்பட்டு தற்போது நான்காவது முறையாக தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் கொரோனா வைரஸ் பாதிப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து தமிழக பொது சுகாதாரத்துறை இயக்குநர் திரு குழந்தைசாமி அவர்களுடன் கலந்துரையாடும் சிறப்பு நிகழ்ச்சி நமது பொதிகை தொலைக்காட்சியில் இன்றிரவு ஏழு முப்பது மணிக்கு காண தவறாதீர்கள் செய்திகள் தொடர்கின்றன வாக்காளர் விவரங்களை ஆதாருடன் இணைப்பதற்கு ஏற்ப மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் திருத்தம் செய்வது குறித்து அரசு பரிசீலித்து வருகிறது என்று மத்திய சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைப்பது தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் இது சம்பந்தமான ஆலோசனை தேர்தல் ஆணையத்திடமிருந்து பெறப்பட்டுள்ளது என்றார் குறைபாடில்லாத வாக்காளர் பட்டியல் தயாரிப்பதற்கும் ஒரே பெயர் வேறு வேறு இடங்களில் பதிவாவதை தடுப்பதற்கும் இந்த நடைமுறை உதவும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருப்பதாக அமைச்சர் கூறினார் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் நூற்றி இருபத்தி ஆறாவது பிரிவில் பத்திரிகைகளோடு பிற ஊடகங்களையும் சேர்க்கும் வகையில் திருத்தம் செய்ய வேண்டும் என்ற பரிந்துரையும் தேர்தல் ஆணையத்திடமிருந்து கிடைத்துள்ளது என்று அமைச்சர் குறிப்பிட்டார் நாமக்கல் மாவட்டத்தில் சுமார் முன்னூற்று முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட உள்ள புதிய அரசு மருத்துவக் கல்லூரிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று அடிக்கல் நாட்டினார் மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சர் அஸ்வினி குமார் சௌபே துணை முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் ஆகியோரும் அடிக்கல் நாட்டினர் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப்பணிகளை துவக்கி வைத்து முதலமைச்சர் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தமிழக அரசின் மூன்றாண்டு சாதனைகளை விளக்கும் புகைப்பட கண்காட்சி செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பிலும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பிலும் மூலிகை செடி வகைகள் சித்த மருத்துவம் நோய் தடுப்பு ஆகியவை குறித்த விளக்கு கண்காட்சியும் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் குமார் சௌபே உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் தமிழகம் முன்னிலையில் உள்ளதாக கூறினார் இருபத்தி ஐந்து ஏக்கர் நிலம் இருந்தால்தான் மருத்துவக் கல்லூரி தொடங்க முடியும் என்ற நிலையை மாற்றி அந்த விதிமுறை தளர்த்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஒரே ஆண்டில் தமிழகத்தில் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளதன் மூலமாக இரண்டாயிரம் மாணவ மாணவிகள் கூடுதலாக மருத்துவம் படிக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறினார் கோதாவரி காவிரியை இணைக்கும் திட்டம் நூறு சதவீதம் நிறைவேற்றப்படும் என்றும் இதன் மூலம் தமிழகம் தண்ணீர் பிரச்சினை இல்லாத மாநிலமாக மாறும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் கொல்லிமலை ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில் மரபியல் பூங்கா உருவாக்கப்படும் என்றும் நாமக்கல் திருச்சி இடையிலான சாலையை நான்குவழி சாலையாக மாற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார் கல்லூரி அடிக்கல் நாட்டு விழாவில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உட்பட மாநில அமைச்சர்கள் தங்கமணி சரோஜா சி விஜயபாஸ்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் ஏழு கோடியே தொன்னூற்றி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரியை முதலமைச்சர் இன்று திறந்து வைத்தார் பின்னர் கல்லூரி நூலகங்களுக்கு புத்தகங்களையும் அவர் வழங்கினார் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் கல்வித்துறைக்கு தான் அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் இந்தியாவிலேயே உயர்கல்வி பெறுவதில் தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்வதாக கூறினார் மகளிர் இருபது ஒவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோத உள்ளன இன்று இந்தியா இங்கிலாந்து அணிகளிடையே முதல் அரையிறுதிப் போட்டி நடைபெறவிருந்த நிலையில் மழை காரணமாக ஆட்டம் கைவிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டதால் புள்ளிகள் அடிப்படையில் இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது குரூப் ஏ பிரிவில் ஹர்மன் பிரீத் தலைமையிலான இந்திய அணி நான்கு போட்டிகளிலும் வெற்றி பெற்று முதல் இடத்தில் இருந்தது இங்கிலாந்து அணி குரூப் பி பிரிவில் மூன்று வெற்றி மற்றும் ஒரு தோல்வியுடன் இரண்டாவது இடத்தில் இருந்தது இன்று நடைபெற்ற இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியா அணி தென்னாப்பிரிக்க அணியை டக்பர்ட் லூயிஸ் முறைப்படி ஐந்து ரன் வித்தியாசத்தில் வெற்றி கொண்டது இதன் மூலம் மகளிர் இருபது ஒவர் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதவுள்ளன

ஏன் கூடாது நம்ம தொழில்களை பத்தி எவ்வளவு தகவல சொல்றோமோ அவ்வளவுக்கும் அரசாங்கம் நம்முடைய தொழில்களை மேலும் சிறப்பாக செயல்படுத்த பல நல்ல திட்டங்களை உருவாக்க முடியும் அப்படியா அப்படின்னா நீங்க எல்லா தகவலையும் சொல்லிடுங்க சொல்லிட்டேன் சரியானதா உண்மையான தகவலை மாறுங்கள் நம் கடமையை பொறுப்புடன் நிறைவேற்றுவோம் பொருளாதார கணக்கெடுப்பில் சரியான தகவலை அளிப்போம் வணக்கம் நேயர்களே இன்றைய முக்கிய வணிகச் செய்திகளை பார்க்கலாம் பங்கு சந்தைகள் சிறிய ஏற்றத்தில் வர்த்தகம் பொதுத்துறை வங்கி குறியீடு மேல்நோக்கி முடிவு தங்கம் வெள்ளி மற்றும் கச்சா எண்ணெய் ஏற்றத்தில் லண்டன் உலோக சந்தையில் அனைத்து உலோகங்களும் ஏறுமுகம் ஐரோப்பிய சந்தைகள் கீழ்நோக்கி வர்த்தகம் இனி நம் பங்கு சந்தைகள் எவ்வாறு முடிந்தது என்பதை பார்க்கலாம் சென்செக்ஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் அதிகரித்து முப்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி எழுபது புள்ளி ஆறு ஒன்றில் முடிந்தது நேற்றைய நிலையை விட அறுபத்தி ஒன்று புள்ளி ஒன்று மூன்று புள்ளிகள் உயர்வு தேசிய பங்குச்சந்தை குறியீடு நிஃப்டி பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் அதிகரித்து பதினோராயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒன்பதில் முடிவுற்றது நேற்றைய நிலையை விட பதினெட்டு புள்ளிகள் உயர்வு பேங்க் நிஃப்டி பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து ஆறு சதவீதம் அதிகரித்து இருபத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி பதினைந்து புள்ளி மூன்று ஐந்தில் முடிந்தது நேற்றைய நிலையை விட நூற்றி அறுபத்தி ஒன்று புள்ளி ஆறு ஐந்து புள்ளிகள் உயர்வு இனி விலை ஏறிய துறைகள் பற்றிய தகவலை பார்க்கலாம் நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க் ஒன்று புள்ளி மூன்று ஒன்பது சதவீதம் ஏற்றம் பெற்றது நிஃப்டி எஃப்எம்சிஜி ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து சதவீதம் அதிகரித்தது நிஃப்டி இண்டியா கன்சம்ஷன் பூஜ்ஜியம் புள்ளி எட்டு ஒன்று சதவீதம் அதிகரித்தது இதில் பத்தொன்பது பங்குகள் விலை ஏறியும் பதினோரு பங்குகள் விலை குறைந்தும் வர்த்தகத்தில் முடிந்தன ஆல்கமின் பங்கு மூன்று புள்ளி ஏழு சதவீதம் அதிகரித்தது க்ராம்ப்டன் இரண்டு புள்ளி ஆறு சதவீதம் அதிகரித்தது இனி விலை குறைந்த துறைகள் என்னென்னவென்று பார்க்கலாம் நிஃப்டி ரியாலிட்டி ஒன்று புள்ளி ஒன்று நான்கு சதவீதம் இறங்கியது நிஃப்டி எனர்ஜி பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது ஆறு சதவீதம் இறங்கியது இதில் மூன்று பங்குகள் ஏற்றம் பெற்றது ஏழு பங்குகள் விலை குறைந்தன ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸின் பங்கு இரண்டு புள்ளி இரண்டு சதவீதம் குறைந்தது ஐஓசியின் பங்கு ஒன்றரை சதவீதம் இறங்கியது நிஃப்டி மெட்டல் பூஜ்ஜியம் புள்ளி எட்டு நான்கு சதவீதம் இறங்கியது இதில் ஐந்து பங்குகள் விலை ஏறியும் பத்து பங்குகள் விலை குறைந்தும் வர்த்தகத்தில் முடிந்தன செயலின் பங்கு ஒன்றரை சதவீதம் இறங்கியது ரத்னமணி பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது சதவீதம் குறைந்தது சர்வதேச சந்தைகள் என்ற ப பட்டியலில் பார்க்கும்பொழுது அமெரிக்காவில் நேற்று டவுஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் நான்கு புள்ளி ஐந்து மூன்று சதவீதம் ஏற்றம் பெற்றது எஸ்என்பி ஐநூறு நான்கு புள்ளி இரண்டு இரண்டு சதவீதமும் நாஸ்டாக் மூன்று புள்ளி எட்டு ஐந்து சதவீதம் ஏற்றம் பெற்றது இன்று ஆசியாவில் ஹேங்சங் குறியீடு இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு சதவீதம் ஏற்றம் பெற்றது ஷாங்காய் ஒன்று புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதமும் நிக்கை ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது சதவீதம் ஏற்றம் பெற்றது யூரோப்பில் தற்போது ஃபுட்ஸி ஒன்று புள்ளி ஏழு மூன்று சதவீதம் குறைந்தும் கேக் ஒன்று புள்ளி ஏழு ஒன்று சதவீதம் இறங்கியும் டாக்ஸ் ஒன்று புள்ளி ஐந்து ஒன்பது சதவீதம் குறைந்த நிலையில் வர்த்தகத்தில் தற்போது உள்ளது இனி தங்கம் வெள்ளி நிலவரத்தை பார்க்கலாம் தங்கம் இருபத்தி நாலு கேரட் ஒரு கிராம் நாலாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி எட்டு ரூபாயும் ஆபரண தங்கம் இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு கிராம் நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி இரண்டு ரூபாயும் ஒரு சவரன் எட்டு கிராம் முப்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ரூபாயும் வெள்ளி ஒரு கிராம் நாற்பத்தி ஒன்பது ரூபாய் எழுபது காசுகளில் வர்த்தகமானது இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் கடைசி ஒரு மணி நேரத்தில் பங்குச்சந்தைகளில் விற்பனை தொடங்கியது சென்செக்ஸ் ஒரு சமயம் நானூற்றி எழுபத்தி எட்டு புள்ளிகள் ஏற்றம் பெற்று வர்த்தகத்தில் இருந்தது முடியும் பொழுது அறுபத்தி ஓரு புள்ளிகள் மட்டுமே ஏற்றம் பெற்றது இந்திய ரூபாய் நேற்று எழுபத்தி மூன்று புள்ளி இரண்டு ஒன்று என்ற நிலையில் வர்த்தகம் முடிந்தது இன்று மதியம் எழுபத்தி மூன்று புள்ளி ஒன்று மூன்று என்ற நிலையில் வர்த்தகமானது மிட் கேப் குறியீடு பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் அதிகரித்தது ஸ்மால் கேப் குறியீடு பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று இரண்டு சதவீதம் ஏற்றம் பெற்றது பிஎஸ்சி நூறு பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் அதிகரித்தது அதிவிரைவு நுகர்வோர் பொருட்கள் துறையில் பத்து பங்குகள் ஏற்றம் பெற்றன ஐந்து பங்குகள் விலை குறைந்தன ஜூபிலன் ஃபுட்ஸின் பங்கு மூன்று புள்ளி மூன்று சதவீதம் அதிகரித்தது காட்ரேஜ் கன் கன்சியூமர் இரண்டரை சதவீதம் அதிகரித்தது தகவல் தொழில்நுட்பத்துறை பக்கவாட்டிலே முடிந்தது இதில் நான்கு பங்குகள் விலை ஏறியும் ஆறு பங்குகள் விலை குறைந்தும் காணப்பட்டன ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் மற்றும் டிசிஎஸ்சின் பங்குகள் இரண்டு சதவீதம் ஏற்றம் பெற்றன வங்கித் துறையில் ஆர்பிஎல் வங்கி இரண்டு சதவீதம் அதிகரித்தது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் வங்கி ஒன்று புள்ளி நான்கு சதவீதம் விலை அதிகரித்தது பொதுத்துறை வங்கி குறியீட்டில் பதினோரு பங்குகள் விலை ஏற்றம் பெற்றன இரண்டு பங்குகள் விலை குறைந்தன யூனியன் வங்கியின் பங்கு ஏழு சதவீதம் ஏற்றம் பெற்றது ஐஓபி நான்கு சதவீதம் விலை அதிகரித்தது இன்றைய சந்தையில் விலை ஏற்ற பங்குகள் கூடுதலாக இருந்தன கரோனா வைரஸின் தாக்கம் இருக்கும் வரை நாம் பங்கு சந்தைகளில் ஏற்றம் இறக்கத்தை எதிர்பார்க்கலாம் பிஎஸ்சியில் உள்ள பத்தொன்பது துறைகளில் பனிரெண்டு துறைகள் ஏற்றம் பெற்றன கடந்த ஒன்பது வர்த்தக தினங்களில் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் மற்றும் ஸ்மால் கேப் குறியீடுகள் ஏழு சதவீதம் சரிந்துள்ளன பிஎஸ்சி ஐநூறில் உள்ள பங்குகளில் நானூற்றி முப்பத்தி மூன்று பங்குகள் இறங்குமுகமாக முடிந்துள்ளன உலகளவில் சென்ட்ரல் பேங்க்ஸின் மானிட்டரி பாலிசியை சந்தைகள் எதிர்பார்த்து வருகின்றன இனி சென்செக்ஸின் வரைபடத்தை பார்க்கலாம் இன்றைய போக்கு எப்படி இருந்தது என்று தெரியவரும் சென்செக்ஸ் நேற்று முடியும் சமயத்தில் முப்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி ஒன்பதாக இருந்தது இன்றைய துவக்க நிலை முப்பத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி நான்கு அதிகபட்ச நிலை முப்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு சந்தை முடியும் சமயத்தில் குறைந்தபட்ச நிலைக்கு வந்தது முப்பத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறு முடிவுற்ற நிலை முப்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி எழுபது சென்செக்ஸில் பதினேழு பங்குகள் விலை ஏற்றம் பெற்றன பதிமூன்று பங்குகள் விலை குறைந்தன நிஃப்டியின் வரைபடத்தை பார்க்கலாம் அடுத்ததாக நேற்று நிஃப்டி முடியும் சமயத்தில் பதினோராயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்றாக இருந்தது இன்றைய துவக்க நிலை பதினோராயிரத்தி முன்னூற்றி ஆறு பன்னிரெண்டு மணிக்கு மேல் அதிகபட்ச நிலைக்கு சென்றது பதினோராயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது குறைந்தபட்ச நிலை பதினோராயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நான்கு இன்று முடிவுற்ற நிலை பதினோராயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஒன்பது நிஃப்டியில் இருபத்தி ஒன்பது பங்குகள் விலை ஏற்றம் பெற்றன இருபத்தி ஓரு பங்குகள் விலை குறைந்தன அடுத்ததாக பேங்க் நிஃப்டியின் வரைபடத்தை பார்க்கலாம் பேங்க் நிஃப்டி நேற்று முடியும் சமயத்தில் இருபத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூன்றாக இருந்தது இன்றைய துவக்க நிலை இருபத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பது அதிகபட்ச நிலை இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தி நான்கு பத்தரை மணிக்கு குறைந்தபட்ச நிலைக்கு வந்தது இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஐந்து முடிவுற்ற நிலை இருபத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி பதினைந்து பேங்க் நிஃப்டியில் ஒன்பது பங்குகள் விலை ஏறியும் மூன்று பங்குகள் விலை குறைந்தும் வர்த்தகத்தில் முடிந்தன இன்று நிப்டி கெய்னர்ஸாக இடம்பெற்ற பங்குகள் எஸ் பேங்க் இருபத்தி ஆறு புள்ளி ஒன்பது சதவீதம் ஏற்றம் பெற்றது ஏஷியர் மோட்டர்ஸ் இரண்டு புள்ளி ஒன்பது சதவீதமும் கோடாக் வங்கி இரண்டு புள்ளி ஆறு சதவீதமும் ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் இரண்டு புள்ளி இரண்டு ஒன்பது சதவீதமும் இந்துஸ்தான் யூனியல் இவரின் பங்கு இரண்டு புள்ளி இரண்டு சதவீதம் ஏற்றம் பெற்றது நிப்டி லூசர்ஸாக இருந்த பங்குகள் ஜி ஐந்து புள்ளி ஐந்து சதவீதம் இறங்கியது ஹிண்டால்கோ இரண்டு புள்ளி ஒன்பது சதவீதமும் இன்ஃப்ராட்டல் இரண்டரை சதவீதமும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இரண்டு புள்ளி இரண்டு சதவீதம் விலை குறைந்தது ஐம்பத்தி ரெண்டு வார உச்சத்தை எட்டிய பங்குகள் அஜந்தா ஃபார்மா டாபர் டிவி ஸ்லேப் பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் ருச்சி சோயா ஐம்பத்தி ரெண்டு வார குறைந்தபட்ச நிலைக்கு வந்த பங்குகள் ஆபன் ஆஃப் ஷோர் பாமர் லாரி கனரா வங்கி இஐஹெச் காயத்ரி ப்ராஜெக்ட்ஸ் இந்தியன் ஹோட்டல்ஸ் ஐடிசி ரேம்கோ சிஸ்டம்ஸ் சேஷசாயி பேப்பர் மற்றும் டிடிகே ஹெல்த் கேர் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் போக்கு என்று பார்த்தோம் என்றால் தற்போது பக்கவாட்டிலே காணப்படுகிறது இதன் ரெசிஸ்டன்ஸ் பதினோராயிரத்தி முன்னூத்தி எண்பது மற்றும் பதினோராயிரத்தி நானூத்தி இருபது சப்போர்ட் பதினோராயிரத்தி அறுபது மற்றும் பதினோராயிரத்தி இருபது பேங்க் நிஃப்டி இன் ஃபியூச்சர்ஸ் இன் போக் என்று பார்த்தோம் என்றால் தற்போது கரெக்ஷன் பாதையில் இருக்கிறது இதன் ரெசிஸ்டன்ஸ் இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பது மற்றும் இருபத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி பத்து சப்போர்ட் இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பது மற்றும் இருபத்தி எட்டாயிரத்தி நூற்றி ஐம்பது இன்று சந்தைகள் ஏற காரணிகளாக இருந்த பங்குகள் கோட்டக் வங்கி பதிமூன்று புள்ளிகள் பங்களித்தது டிசிஎஸ் பத்து புள்ளிகளும் இந்துஸ்தான் யூனிலிவர் ஏழு புள்ளிகளும் பாரதிய ஏர்டெல் ஐந்து புள்ளிகளும் எஸ் பேங்க் நான்கு புள்ளிகள் பங்களித்தன இன்றைய அட்வான்ஸ் டிக்ளைன்ஸ் என்ற வகையில் பொழுது விலையேற்ற பங்குகள் என்எஸ்சிஎல் எண்ணூற்றி பதினெட்டு பங்குகள் பிஎஸ்சிஎல் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி நான்கு பங்குகள் விலை இறக்க பங்குகள் என்எஸ்சியில் எழுநூற்றி நாற்பது பிஎஸ்சியில் ஆயிரத்தி முந்நூற்றி பதினைந்து பங்குகள் எந்த மாற்றமில்லாமல் முடிந்தவை என்எஸ்சியில் நூற்றி பதினாறு பிஎஸ்சியில் இரநூத்தி பதினாறு பங்குகள் மொத்தம் விற்பனையானவை என்எஸ்சியில் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நான்கு பிஎஸ்சியில் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து பங்குகள் இன்று எஃப்என்டோ டாப் ஆக இருந்த பங்குகள் எஸ் பேங்க் மற்றும் பந்தன் வங்கி எஃப்என்டோ ஆக இருந்தவை ஜி மற்றும் மைன்ட்ரி சர்வதேச சந்தையில் தங்கம் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து இரண்டு சதவீதம் அதிகரித்து ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நான்கு புள்ளி ஏழு டாலரில் வர்த்தகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது வெள்ளி பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று இரண்டு சதவீதம் அதிகரித்து பதினேழு புள்ளி இரண்டு டாலரில் வர்த்தகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வரும் நாட்களில் கரோனா வைரஸின் தாக்கம் மற்றும் உலகளவில் மத்திய ரிசர்வ் வங்கிகளின் பாலிசி கூட்டம் நம் பங்கு சந்தைகளின் போக்கை தீர்மானிக்கும் நன்றி வணக்கம் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது எமது அடுத்த செய்தி அறிக்கை இரவு எட்டு மணிக்கு வணக்கம்